அந்த காலத்துலலாம் நம்ம அம்மாவோ பாட்டியோ நமக்கு எப்படி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, நிலாவை காமிச்சு இல்லைன்னா காக்கா காமிச்சு பூச்சாண்டி வரான் இப்படி ஏதோ ஒரு வகையில் டிஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஃபீட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டி விடுறோம், டிவி காமிச்சு இல்லை ஃபோனை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் தான் நம்மளும் இன்னமும் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பாடு ஊட்டி விடுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அது ஏன் அது லாங் டேர்மில் குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்றதையும், இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங்கை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு ஒரு 6 ஸ்டெப்ஸில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு தி மாமிஸ் வெல்த். ஜென்ரலாக நம்ம ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பாடு ஊட்டி வரோம், எப்படியாவது குழந்தை சாப்பிட்டா போதும், அது வயிறு ஃபுல்லானால் போதும், நமக்கு வேலை முடிஞ்சால் போதும், இது ஏதாவது ஒரு ரீசன்னால தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பாடை கொடுத்துட்டு போயிடுறோம். பட் இது லாங் டேர்மில் அவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணும் தெரியுமா? அவங்களுக்கு அவங்களோட ஹங்கர் க்யூஸை கண்டுபிடிக்க தெரியாது. நமக்கு பசிக்குதா, அம்மா சும்மா சாப்பாடு கொடுக்குறாங்களா, நம்ம பசினால் சாப்பிட்றோமா, இந்த எந்த அவேர்னஸும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் வேணாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பிஞ்ச் ஈட்டிங், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், இமோஷனல் ஈட்டிங் இப்படி நிறைய பேர் வச்சு சொன்னாலும் தேவையில்லாமல் நிறைய சாப்பிட்றோம், கரெக்டாக. இதுக்கான ரீசனும் நம்ம நமக்கான ஹங்கர் க்யூஸ் தெரியலை, நம்ம ஏன் சாப்பிட்றோம், எதனால் சாப்பிட்றோன்ற அவேர்னஸ் இல்லாததுனால தான் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம். இதே தான் இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடும்போது நாளைக்கு அவங்களுக்கு பிஞ்ச் ஈட்டிங், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், இமோஷனல் ஈட்டிங், என்ன வேணாலும் வாட் எவர் நேம் வி கால் இட், அந்த மாதிரியான அன்ஹெல்தி ஈட்டிங் ப்ராக்டிசஸில் அவங்க போய் லேண்டப் ஆவாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங்னால அன்ஹெல்தி வெயிட் கெயின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒபிசிட்டி ப்ராப்ளமாக இருக்கட்டும், வெயிட் கெயின்ஸாக இருக்கட்டும், இது இப்போது நம்ம வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுன்றது வேறு, பட் இந்த சாப்பிட்றதுனால டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங்னால இந்த வெயிட் கெயின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி தான் ஓவர் கம் பண்ணி வர்றது, அது எப்படின்றது தான் நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற சில பாயிண்ட்ஸ் இம்பாசிபிள் டு ஃபாலோன்ற மாதிரி நம்மள நிறைய பேருக்கு தோணும், பட் அப்படி கிடையாது. ஏன்னா குழந்தைங்க இவ்வளோ நாள் டிவி பார்த்து தானே சாப்பிட்டாங்க அப்படின்ற விஷயம் அவங்க சீக்கிரமாக அன்லேர்ன் பண்ணிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அன்லேர்ன் பண்ணுற ப்ராசஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், இனிஷியல் ஃபியூ டேஸில் வந்து அவங்களோட இன்டேக்கில் வந்து டிப் இருக்கும். பாயிண்ட் நம்பர் ஒன், இனிஷியல் டேஸில் அப்ரப்டாக அவங்களோட ஸ்க்ரீன் டைம், டிவி டைமை கட் பண்ணுறதை விட கொஞ்ச நாளைக்கு வீடியோ மட்டும் காமிச்சு ஆடியோ மட்டும் மியூட்டில் போட்டு காமிக்கலாம். இது ரொம்ப நாளைக்கும் நீங்கள் தொடர வேணாம், மேபி அ வீக் வரைக்கும் ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஆர் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மியூசிக்கோ இல்லை வந்து ஒன்லி ஆடியோ மட்டும் கேட்குற மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் பீரியடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் டூ, ஃபுட் டாக்ஸ். குழந்தைங்களுக்கு எப்பயுமே சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அதை நீங்கள் எப்படி சமைச்சிங்க, இல்லை வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்படி இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ஃபுட்டை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வகையில் நம்ம அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் த்ரீ, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு தோன்ற ஒரு பாயிண்ட் தான், மீல் டைம் அப்போது, குழந்தையோட மீல் டைம் அப்போது கண்டிப்பாக ஃபேமிலியாகவே டிவி பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. டிவி ஓடுதுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. டிவி நாங்கள் தானே பெரியவங்க தானே பார்க்குறோம், நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலையுமே குழந்தைங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ மீல் டைம் அப்போது கண்டிப்பாக டிவி ஆஃப்னா ஆஃப் தான். அதனால் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரி, தட் வி ஷுட் நாட் கெட் பாதர்ட் அபவுட். பாயிண்ட்ஸ் நம்பர் ஃபோர், குழந்தைங்க முன்னாடி நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும், முடிஞ்சால் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ குழந்த சாப்பிட்டுட்ருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மொபைலில் அவங்க பக்கத்தில் உட்காந்து பார்த்தா, அம்மா நீங்கள் மட்டும் பார்க்குறீங்களே, நான் பார்க்கக்கூடாதா அப்படின்ற க்வெஸ்சன் இயல்பாகவே வரும். நம்மளாக இருந்தாலும் அந்த க்வெஸ்சன் நமக்கு வரும் இல்லையா? ஸோ அதனால் குழந்தைங்க முன்னாடி நம்ம மொபைல் யூசேஜஸை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது. பாயிண்ட்ஸ் நம்பர் ஃபைவ், குழந்தைங்களோட உட்காந்து நம்மளும் சாப்பிட்றது. நம்ம குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அடடா அம்மாவும் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றாங்களே, அப்பாவும் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். இதனால நல்ல ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகும். ப்ளஸ் அட் த சேம் டைம் ஃபேமிலி மீல் டைம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ன்றது இன்றைக்கி நிறைய பேர் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மீல் டைமை ஆல் டுகெதராக வச்சுக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட், கண்டிப்பாக குழந்தைங்கள வந்து அவங்க ஃபுட் ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா கிராசரி ஷாப்பிங்கில் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் கொடுங்க, ஒரு கேரட் பீல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா பொட்டேட்டோ மேஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏஜ் அப்ராப்ரியேட்டாக என்ன ஒர்க் அவங்களால பண்ண முடியும்னு தோணுதோ அந்த ஒர்க்கை கொடுங்க. அதே மாதிரி கிராசரி ஷாப்பிங் நீங்கள் லிஸ்ட் எழுதுவீங்கள, அதுலேயும் அவங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும், என்ன ஃப்ரூட்ஸ் வேணுன்றதை கேளுங்க. அந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எழுதியிருக்க லிஸ்ட்லேருந்து அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை அவங்க பிக் பண்ண சொல்லுங்கள். இப்படி இந்த மாதிரி ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அந்த ப்ராசஸில் அவங்களை இன்வால்வ் பண்ணால் தே வில் லவ் டு ஈட்
அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை என்ன சமைச்சிருக்காங்க, நான் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஃபுட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இதில் எதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, இல்லை வந்து எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது, எதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு, எதெல்லாம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் லெட்ஸ் லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் வித் மீ ரேவதி மனோகரன்.